அஞ்சு வினா விடை வகைகள் பொருள்கொள். பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடை அளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்குகிறார். வினா எத்தனை வகைப்படும்? ரெண்டு மார்க்ல அடிக்கடி வரலாம், அதுவே அஞ்சு மதிப்பெண்ல கூட கேட்கலாம். வினா வகை எத்தனை அப்படின்னா, அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல்வினா, கொடைவினா, ஏவல்வினா என்று வினா ஆறு வகைப்படும். அறிவினானா என்ன அப்படின்னா, தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. தனக்கு ஆன்சர் தெரியும், இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்றத செக் பண்றதுக்காக கேட்கிற வினா அறிவினா. எடுத்துக்காட்டு, மாணவர்கிட்ட போயிட்டு இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டது. ஆசிரியருக்கு அந்த பாட்டோடைய பொருள் தெரியும், ஆனா மாணவனுக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்றதுக்காக இந்த கவிதையின் பொருள் யாது அப்படி கேக்குறாங்க இல்லையா, அதத்தான் அறிவினான்னு சொல். அடுத்து அறியாவினான், தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா. அதாவது ஆசிரியர்கிட்ட போய் மாணவர் கேட்கிறது, இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்டா, அது தெரியாத ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறது, அது அறியாவினா. அடுத்து ஐயவினா அப்படின்னா, ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. ஐயம் அப்படின்னா சந்தேகம்னு அர்த்தம். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுது. அங்கு கிடப்பது பாம்போ கயிறோ அப்படி சொல்றோம்ல, அதாவது ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐயவினா. அடுத்து கொளல் வினா அப்படின்னா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுது. வாங்குறதுக்காக கேட்கறது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுது. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கா அப்படின்னா, அப்ப நம்ம வாங்குறதுக்காக தான் அந்த கேள்வியே கேக்குறோம் அப்படின்றது தான் இங்க. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொளல் வினா. கொடைவினா அப்படின்னா, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. அடுத்தவங்களுக்கு ஏதாவது குடுக்கறதுக்காக கேள்வி கேக்குறது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் ரெண்டு படிகள் உள்ளன. படினா ஜெராக்ஸ் அர்த்தம், ரெண்டு புக் இருக்கு. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் கொடைவினா. ஏவல் வினா அப்படின்னா, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. எடுத்துக்காட்டு, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். தக்காளி பழம் வீட்டுல இல்ல, போய் வாங்கிட்டு வரியாப்பா அப்படின்னு சொல்லி அக்கா தம்பிய பார்த்து கேள்வி கேட்டு கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றது ஏவுறது. சோ வேலையை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. இதையே நன்னூல் அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்லி நன்னூல் நூறு பல சொல்றாங்க. சரியா, அடுத்தது விடை வகை எத்தனை அப்படின்றதுதான் இப்ப பாக்க போறோம். விடை எத்தனை அப்படின்னா எட்டு. சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை எட்டு வகைப்படும். சுட்டு, மறை, நேர் இது மூணும் நேரடி விடைகளாக இருப்பதால் இதை வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி அஞ்சுமே குறிப்பாக இருப்பதனால இது குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்படை விடைகள் எத்தனை விளக்குக கேட்கலாம், குறிப்பு விடைகள் எத்தனை அப்படியும் கேள்வி கேட்போம். இப்ப சுட்டு விடைனா என்ன? ஒன்றை சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. கடைத்தரு எங்குள்ளது என்ற வினாவுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூற சுட்டு விடை. இந்த வழியா போகணும் அப்படின்னு சுட்டி கூறுவது சுட்டு விடை. அடுத்து மறை விடைனா என்ன? மறுத்து கூறும் விடை மறை விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறை விடை. அடுத்து நேர் விடைனா என்ன? உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர் விடை. அடுத்து ஏவல் விடைனா, போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இதை செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு ஏவிடுறது. அதாவது வேலை சொல்றவங்க கிட்டயே நீயே செய்ய, சொன்னவங்களையே ஏவிடுறது.
அப்படி இருந்தா அது ஏவல் விடை. அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. ஒரு வினாவுக்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. அதாவது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு பதில் சொல்றது. அடுத்து உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது. அதாவது நடந்ததை சொல்றது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. படப்போற கஷ்டத்தை சொல்றது. சோ நேர்ந்ததை கூறல், உற்றதை உரைப்பது, உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை சொல்றது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் என்று உருவதை குறைப்பது உருவது கூறல் விடை. அடுத்ததா இனமொழி விடைன்னு. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. கதை அப்படின்றதுக்கு பதிலா கட்டுரை எழுத தெரியும். எனக்கு இது தெரியாதுன்னு சொல்றதை விட தெரிஞ்சத சொல்றது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும். உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவுக்கு ஆட தெரியும் அப்படின்னு சொல்றது. இதத்தான் நன்னூலார் இந்த எட்டு விடையவும் ஒரு நன்னூல் நூற்பாவா சொல்றார். சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப.